வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கும் பூங்கொடியே, சொல்லரும் புகழ் கொடுக்கும் தூய கலைமணியே, வெற்றி கொடியேந்தி விரிவுலகில் பவனி வர உற்றதோர் வரம் வேண்டி உன் பாதம் சரண் புகுந்தோ. உன் பாதம் சரண் புகுந்தோ. புது எல்லாரும் வந்து மாலை போட்டாங்களா, உணர்ச்சி வசப்பட்டேனா, கழட்ட மறந்துட்டேன் கழட்டு. தேங்க்யூடா கண்ணா, தேங்க்யூ. ஏண்டா உன் பேர் என்ன? எங்க பாட்டி அடிக்கடி என்ன குட்டப்பையா குட்டப்பையான்னு கூப்பிடுவாங்க.
எங்க தாத்தா பெரிய தியாகி, அதனால சுதந்திரம் அப்படின்னு பேர் வச்சாருங்க. மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காரு, அந்த புனிதமான பேரையா நீ வச்சிருக்கே? ஏண்டா இன்னையில இருந்து உனக்கு பேர் மாத்துறேன். எப்படி செய்யுங்க? உன் பேரு ஓமத்துறை. ஓமத்துறையா? அவர் யாரு? கட்டவனுக்கு மச்சானுங்களா? தாய் மாம கூட பிறந்த தம்பியா? நீ ரிலேஷன்ஷிப்பே மாத்துறே. ரொம்ப ஆத்திரப்படுறீங்க, காபி சாப்பிடுங்க. நான் இங்க காபி சாப்பிட வரல மேன், என்னுடைய கடமையை செய்வதற்காக வந்திருக்கிறேன். Follow me da, follow me. Abolition of Jamindari. In the post-independence period, all states except Assam and West Bengal have either abolished intermediary interest or well underway. இந்த காபியே அவருக்கு கொடு. சார், அவர் ஏற்கனவே குடிச்சிட்டு தான் நடத்திட்டு இருக்காரு. நினைச்சேன் இவ்வளவு தம்மோட கிளாஸ் நடத்துறாருனா அது அந்த நெஸ்காஃபியினுடைய வேலையா தான் இருக்கும்னு நினைச்சேன். Follow me. புரிஞ்சுகிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுகிட்டீங்களா? ஓ, தாய்க்குள்ள வகுப்பா? ஆமாங்க. விஷயம் நல்லா இருக்கு. ஏதோ விஷஜூரம் வந்த மாதிரி நொந்து போயில்ல? அவங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைங்க. குடு, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடு, குடிச்சு பழகட்டும். உமத்துறை ஐயா, ஃபாலோ மீ. உமத்துறை ஐயா, இந்த காலேஜ் நான் ரொம்ப பாராட்டுறேன். எப்படிங்க? ஒவ்வொரு வகுப்பும் பின் ட்ராப் சைலண்டா இருக்கு. ப்ரொஃபசர்கள் கத்து கொடுக்கற பாடம் தான் என் காதல விழுதே தவிர மாணவர்களுடைய கசமுசா சத்தமே என் காதல விழ. சார், இந்த கௌரவத்தோட நான் திரும்பி போயிடுமே அப்படின்ற நீ? ஆமான்ற. ஓகே, எப்பேற்பட்டவரும் திரும்பி பார்க்கும் பேரழகு, அனிச்ச மலர் மூக்கு, அள்ளி மலர் நாக்கு. என்னையா இந்த ஆளு பூ பேராவே சொல்றாரு? இவர் பூவுத்தே ப்ரொஃபசர் ஆனவருங்க. அப்படியெல்லாம் கேவலமா பேசாதே. நான் கூட தான் முறுக்கு வித்து முன்னுக்கு வந்தவன். நல்லது எங்க இருந்தாலும் பாராட்டியே தீரணும். உமத்துறை ஐயா, follow me. ரசனை உள்ள எவனும் பாராட்டியே தீரணும். ஏன்னா கம்பன் சொல்ற கவிநயம் அப்படி. எப்படி? ராஜ மாடத்திலே ஜானகி நிற்கிறாள், ராஜ வீதியிலே ராமன் ராஜநடை போட்டு வருகிறான். அப்போது அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள். பெய்தீர்களே மழை, அதில் தொபுகடீர் என்று நான் நனைந்து விட்டேன் ஐயா. நான் செய்த பாக்கியம் ஐயா. உங்களுடைய சொற்பொழிவை கேட்க ஒவ்வொரு மாணவனும் கொடுத்து வைக்கலையா? வைக்கலையே. என்ன வெறும் கிளாஸ்லயா கத்திட்டு இருந்தீங்க? நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் ஒவ்வொரு கிளாஸ் அப்படித்தான் நடத்துறாங்க. எம்டி கிளாஸ்லயா? ஆமா. ஹவ்? மாசம் பிறந்தா சம்பளம் கொடுக்குறாங்க, மனசாட்சி கேட்கல, அதான் ஆரம்பிச்சிட்டேன். உங்க பாட்டுக்கு பிரார்த்திக்கிட்டு இருக்கீங்க, இவர் எப்படி சமாளிக்க போற? ஓமத்துற ஐயா, இந்த காலேஜுக்கு இந்த நிலைமை? டாலி டாலின்னு ஒரு பொண்ணு. சிங்கப்பூர் என்னையா இதெல்லாம்? அந்த பொண்ணு வர போறதுக்கு அடையாளம். ஓஹோ, நான் யாரு, என் பரம்பரை யாருங்கறத அந்த பொண்ணுக்கு தெரியப்படுத்துறேன். நீ என்ன பண்ற? என்ன பண்ணனும்? அந்த பொண்ண கூட்டிக்கிட்டு என் ரூமுக்கு வர. இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டாருங்கள என்ன பார்த்து பயப்படுவாங்க? அப்படி இருக்கிறப்போ ஆஃப்டர் ஆல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓனருடைய தங்கச்சி நீ? வாட் ஹேப்பன்ட்? வாட் ஹேப்பன்டா?
உன்னுடைய செல்வாக்க வச்சு இதுக்கு முன்னால இந்த பிரின்சிபாலுங்க எல்லாம் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆட்டி படைச்சிருக்கிற. ஆனா எங்கிட்ட நடக்க முடியாது, அப்படி என்ன ஷேக் பண்ணவே முடியாது. நான் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாரிசு, பிரின்சிபல் கனக சபாபதி. என்ன ஷேக் பண்ண முடியாது? இந்த வீரபாண்டிங்கிறவர் இந்த தூக்கல தூங்கினார் அவர்தானே? சேம் ஜென்டில்மன், சேம் பரம்பரை, என்ன ஷேக் பண்ணவே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னப்பா? இந்த தண்ணி இல்லாத ஊர் எங்க இருக்கு? என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? இந்த வாட்டர் இல்லாத ஊர் எது? எல்லாம் நீங்க நம்ம ஊர் தான், பஞ்சாலகுறிச்சி. பஞ்சாலகுறிச்சி லவ்லி பிளேஸ். ஓ பாய். அசந்துட்டா? எனக்கு பை சொல்லிட்டு போறாளா இல்ல காலேஜுக்கே பை சொல்லிட்டு போறாளா? சால் ரைட், டேக் இட் ஈஸி அப்படின்ற நீ. ஆமான்ற. ஓகே ஓகே. நான் நெருப்பு மாதிரி. ஐ நோ தட். பிரின்சிபல் சார். நீ எந்த செக்ஷன் பா? செக்ரட்டரி செக்ஷன். என்ன விஷயமா வந்திருக்க? அம்மா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என் சம்சாரமா? அது பாஞ்சாலங்குடிச்சில இல்லையா இருக்கு? அம்மா நான் எங்க அம்மா? உங்க அம்மாவுக்கும் எனக்கு என்னையா கனெக்ஷன்? வாட் டு யூ மீன்? எங்க அம்மானா இந்த காலேஜ்ல படிக்கிற டாலி. காட், டாலி தம்மா துண்டு பொண்ணு, அதுக்கு இவ்வளவு பெரிய புள்ளையா? என்ன இந்த ஆளு பாம்பு சீர்ற மாதிரி சீர்றான்? ஓஹோ லஞ்சமா? நான் யார்? நான் யார் தெரியலையே. வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரையிலே வந்த கனகசபாபதி. வெள்ளையினாலேயே எங்க குடும்பத்தை ஷேக் பண்ண முடியல, கரன்சியை கொடுத்து என்ன ஷேக் பண்ண பாக்குறீங்களா? நெவர் நெவர் நெவர். நீ அந்த பக்கம் திரும்பிக்க. எவ்வளவு திறந்து பார்த்தா தெரியும். எப்ப திரும்பின? நான் திரும்பி திரும்பித்தனே. பர்மனண்டா திரும்ப வைக்கிறேன். ரயில்வே டிக்கெட் மெட்ராஸ் எக்மோர் டு மணியாச்சி ஜங்ஷன். அறிவிருக்காயா உனக்கு? என் ஊர் எது? பாஞ்சாலங்குறிச்சி. மணியாச்சியில் இறங்கி 7 மைல் என்ன நடக்க சொல்றியா? ஏயா பாஞ்சாலங்குறிச்சியில் எங்கேயா ஸ்டேஷன் இருக்கு? மணியாச்சியில் இறங்கி கடைக்கு போய் கல்லை வாங்கிட்டு குறிச்சுக்கிட்டா போ, வீடு வந்துடும். பூந்து எனக்கு என்ன தலையெழுத்தா? விதி, இந்த காலேஜ மேடம் டாலி வாங்கிட்டாங்க. நான் யாருன்னு நினைச்சேன்? டாலி காலேஜே வாங்கிட்டேன். விடுவேனா? நான் எதை நினைக்கிறேனோ அதை உடனே முடிச்சாகணும். I just have to do it. டாலி. எக்ஸாக்ட்லி. என் பிரதர் கூப்பிடுறாரு, நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ டாலி. ஹாய் பிரதர். நீ எப்போ இதே மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு உங்களை பிடிக்கல. ஏன் ஏன் அப்படி சொல்ற? நான் ஏதாவது கேட்டு நீங்க இல்லைன்னு சொல்லணும். எனக்கு அது வேணும்னு அடம் பிடிச்சு அழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இதோ பாருமா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் துன்பப்பட்டு மட்டும் இல்ல தூசுப்பட்டு கூட உன் கண் கலங்க கூடாது. இன்ஃபேக்ட் நான் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன் தெரியுமா? உன் மேல இருக்கிற பிரியத்துக்கு இன்னொருத்தி குறுக்க வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். பிரதர், நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த தொல்லையும் இல்ல. ஐ ஹேவ் நோ ஆப்ஜெக்ஷன்ஸ். இன்னும் நீ குழந்தை மாதிரியே இருக்கேம்மா. ஃபேமிலி பாலிடிக்ஸ் எல்லாம் உனக்கு தெரியாது. See you. Bye bye. Hey man. காலேஜ் வாங்கியாச்சு, அடுத்தது என்ன பண்றது? மேடம், நம்ம காலேஜ்ல தான் குருவி கூடு மாதிரி நிறைய ரூம் இருக்கு. பெஞ்சு எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு மசாஜ் பார்லர் ஆரம்பிச்சிருவோமா? எஸ் மேடம். நீ என்ன பண்ற சொல்லுங்க மேடம். இந்த ஆள ஒரு அறை விடுற. தேங்க்யூ. மாணவ பெருங்குடியர்களே, மாணவி பூங்கொடிகளே, இன்று நடைபெறும் மாணவ பேரவை தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குகளை அடக்கத்தின் சின்னம் ஆடம்பரத்தின் எதிரி தனக்கென வாழாது பிறருக்காகவே வாழ பிறப்படுத்த தாய்குலத்தின் பிரதிநிதி, சுருக்கமாக சொன்னால் இந்த கல்லூரியின் கொள்கையை பரப்ப செயலாளராக போட்டியிடும் செல்வி டாலி அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்யும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். முருகா பழனி ஆண்டி, திருச்செந்தூர் வேலாயுதா? என்ன ஆண்டி ஆக்கிட்டியடா? ஆண்டவனே, ராஜ்யம் பறிப்போச்சுன்னு
ராஜா தூக்கல தொங்கனா சக்களி உனக்கு என்னடா கேடு? நீ ஏண்டா வேலையை விட்ட? சார் நீங்க கட்டபொம்மன், அன்னைக்கே எனக்கு ஊமத்துறைன்னு பேர் வச்சீங்க. அண்ணனுக்கு ஒரு கதினா தம்பி பாத்துக்கிட்டு இருப்பாரா சார்? சார் எங்க சார் போறீங்க? வறுமை தாங்க முடியல, பழைய சம்பளத்துல கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அத வசூல் பண்ணலாம்னு போறேன். வெக்கமா இல்ல? ஏன் சார் கட்டபொம்மன் பரம்பரைன்னு சொல்றீங்க, பாக்கிய வசூல் பண்ண போறேங்கிறீங்களே, என்ன சார் நீங்க? விடுங்க. ஏன் சார் அந்த பொண்ணு இந்த காலேஜ் எப்படி வாங்கியிருக்கோம்? இந்த காலேஜ் ட்ரஸ்ட்ங்கெல்லாம் சவராய் கடை ஓனர்ஸ், அவ அவங்கள கவுத்துட்டா. எனிஹவ் ஐ வில் கிரியேட் அனதர் காலேஜ். ஹவ் ஹவ்வா? முறுக்கு வித்துதான். நீங்க பாட்டு முறுக்கு சுட்டு போட்டுக்கிட்டே இருங்க, நான் அதை பீச்சில் வித்துக்கிட்டே இருக்கிறேன், நான் கடகால போட்டுக்கிட்டே இருக்கிறேன். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். கஷ்டபொம்மன். கஷ்டபொம்மனா? கட்டபொம்மன். நீங்க கஷ்டத்துல இருக்கீங்களேன்னு சொன்னேன். எனிஹவ் கட்டபொம்மன். கட்டபொம்மன் வாழ்க. மாவீரன் கட்டபொம்மன் வாழ்க. மீதியை வசூல் பண்ணிட்டு வந்துடலாம். நானும் தான். உனக்கு இருக்கா? வா வா வா. இன்று கல்லூரி தேர்தலில் ஜனநாயகம் மலர்ந்தது, பேரவை தேர்தலில் குமாரி டாலி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். மொத்த வாக்குகள் 800, அதில் குமாரி டாலி பெற்ற வாக்குகள் 798, எதிர்த்து போட்டியிட்ட சேகர் பெற்ற வாக்குகள் 2. மேடம் உங்களை ஏத்து 2-2 ஓட்டு வாங்கின சேகர் உங்களுக்கு மாலை போடணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. வரச்சு. ஓகே. கதவை லாக் பண்ணு. உங்ககிட்ட நான் தோத்து போனதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். மென்மேலும் பல வெற்றிகளை பெற என் வாழ்த்துக்கள். அது இருக்கட்டும். உன்னை யாரு எலெக்ஷன்ல நிக்க சொன்னது? நீங்க தான். அம்மா சொன்னா நின்னுடுறதா? ஷோ நான் எதுக்காக உன்னை எதிர்த்து நிக்க சொன்னேன்? சர்வாதிகாரமான முறையில நீங்க தலைவியா வந்தா நல்லா இருக்காதுன்னு, ஜனநாயக முறையில நீங்க தலைவியா வந்ததா மத்தவங்க நினைக்கணும்னு என்ன நிக்க சொன்னீங்க. அப்புறம் என் ஓட்ட நானே போட்டுக்க பெருந்தன்மையா சம்மதம் கொடுத்தீங்க. எனக்கே தெரியாம எனக்கு எதிராக நீ ஓட்டு வேட்டை நடத்திருக்க. இந்த அக்னி சாட்சியா சொல்ற? எனக்கு தெரியாது. உனக்கு விழுந்த அந்த ஓட்டை உனக்கு ஆதரவான ஓட்டுன்னு நான் நினைக்கல, அது எனக்கு எதிரான ஓட்டு. ஏன் காலேஜ்ல எனக்கே தெரியாம ஒரு எதிரி இருக்கானா? இப்ப அந்த எதிரியை நீ எனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கற? இல்ல அடிச்சு கொள்ள மாட்டோம். ஆட்டோல ஏத்தி டிரைவர் வேகமா ஓட்ட சொல்லுவோம். ஆக்சிடென்டோ ஹார்ட் அட்டாக்கோ அப்புறம் அதிர்ஷ்டம். தங்க தலைவி டாலி வாழ்க, சிங்க செல்வி டாலி வாழ்க. பொதுநல புயல் டாலி வாழ்க. ஏன்பா நான் வந்து உங்க யாருக்கிட்டயாவது ஓட்டு கேட்டிருக்கேனா? உனக்கு எவன்டா ஓட்டு போடுவான்? இப்படி இருக்கும்போது எனக்கு ஒருத்த ஓட்டு போட்டிருக்கானா? யாருப்பா அந்த மகா சொல்லுங்கப்பா. நான் தான். ஏன்பா உனக்கு நான் என்னப்பா துரோகம் பண்ண? எனக்கு ஓட்டு போட்டு என் எதிர்காலத்தை இருளாக்கிட்டு உன் எதிர்காலத்தையும் ஒரு கேள்விக்குறியாக்கிட்டியே. உன் கொள்கை உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால போட்டிருக்கா? எனக்கு கொள்கையே கிடையாது, அதனாலதான் போட்டிருக்கா. உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா அம்மாக்கு எதிராக ஓட்டு போட்டிருப்பேன். இது என்ன புலிஷ்தன்மான கேள்வி? ஓட்டு போடுறது என் உரிமை, அதை நான் யாருக்கு வேணாலும் போடுவேன். உங்க அம்மாக்கு எதிராக ஓட்டு போடக்கூடாதுன்னா ஏன் தேர்தல் வச்சுங்க? சும்மா ஒரு உள்ளாங்காட்டியா வச்சோம், அது நீ ஜனநாயகம் நம்புறியா? அந்த ஆளை வெளியே கூட்டிட்டு வா. வாங்க, ஜெயித்த பாட்டி உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த பேரவை முடிவு பண்ணிருக்கு. மேடம் இவரை நாம எப்படி பாராட்டுறது? வழக்கம் போல உங்க பாணியில பாராட்டுங்க. ஓட்டு போடுற உரிமை அவருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி எப்படி பாராட்டணுங்கிறது உங்க உரிமை. அதுல நான் ஒன்னும் குறுக்கிட மாட்டேன், ஏன்னா நான் ஜனநாயகவாதி.
டாலி, சில மாணவர்களால காலேஜுக்கு பெருமை, சில காலேஜால மாணவர்களுக்கு பெருமை. Is it? Yes. நம்ம காலேஜில படிக்கிற பசங்க நாளைக்கே வக்கீலாவோ டாக்டராவோ கலெக்டராவோ வரலாம். அவங்கள எந்த காலேஜில் படிச்சீங்கன்னு கேட்டா டாலி காலேஜில் படிச்சேன்னு சொல்லணும். என் தங்கச்சி, என் மனசுல மட்டும் இடம் பிடிச்சா போதாது, உன் பேரு சரித்திரத்தில் இடம் பெறணும். You are a clever girl. நான் என்ன சொல்றேன்னு நீ புரிஞ்சிட்டு போய் நினைக்கிறேன். பாரு. வசந்தம் காண இயங்கும் மாணவ பெருங்குடியர்களே, மாணவி பூங்கொடிகளே, நம் கல்லூரியின் பொன்மனை செல்வி டாலி அவர்கள் நம் கல்லூரியின் நலனுக்காக, நம் கல்லூரியின் புகழுக்காக ஒரு புரட்சி கருத்தை வெளியிட இருக்கிறார்கள். கருத்து என்னன்னு தெரியாமே கைத்தட்டீங்களேடா, பழகி போச்சு உடியா. மை டியர் ஃப்ரெண்ட், இந்த வருஷம் நம்ம காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் அண்ட் பெஸ்ட் ஸ்டூடண்டா யாரு செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களை நம்ம மேடம் அவங்க சொந்த செலவுல 15 நாள் பிக்னிக் கூட்டு போறதா முடிவு பண்ணிருக்காங்க. Remember 15 days with madam. இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அம்மாவின் மனதில் இடம் பிடிக்குமாறு பேரவைத் தலைவர் பெரியசாமி அவர்களின் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். யார் அந்த பெரியசாமி? உங்க கூட்டு கொளுத்துக்காரன்டா. சும்மா ஒரு உள்ளாங்கட்டியா சொன்னே. கல்லூரிகளின் தேர்வில் சென்னை டாலி காலேஜை சேர்ந்த மிஸ்டர் மோகன் என்பவர் அதிக மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்வு பெற்றிருக்கிறார். கன்கிராட்ஸ், முதல் மாணவனா வந்து நம்ம காலேஜுக்கே பெருமை தேடி தந்துட்டீங்க. இதே மாதிரி தொடர்ந்து பல பரிசு வாங்கணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். Congratulations. Thank you. இது அம்மாவோட வார்த்தை, இது அம்மாவோட வலது கை. மேடம், என்ன மேடம் இப்படி பண்ணிட்டா? வலது கையை கொடுத்தீங்க, தப்பிச்சிங்க. கன்னத்தை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? மேடம், எப்ப என்ன பிக்னிக் கூட்டு போறீங்க? என்னது அனிமன் போற மாதிரி அலையறான்? யோ, உன்னை சுத்தி பார்க்கத்தான் கூட்டு போறாங்க. அவங்கள நீ ஒரு மாதிரி பார்த்த, அவங்க உன்னை வேற மாதிரி பார்த்தாங்க. என் கூட வரதாவே முடிவு பண்ணிட்டியா? வார்த்தை கொடுத்துருக்கீங்கல்ல, என்னைக்கு போறோங்கிறத கொஞ்சம் உங்க வலது காது கிட்ட சொல்லி அனுப்புங்க. வந்து சொல்றேன். மேடம், இவனை அவங்க கூட கூட்டு போறீங்க? போகும் போதுதான் கூட வருவா, திரும்பி வரும்போது பாரு, கூடையில தான் வரப்போறா. என்னங்க தப்பு? செய்யும் தொழிலே தெய்வம். கழுத்து அறுக்காத மேம், மேல உனக்கு ரூம் போட்டிருக்காங்க, குளிச்சிட்டு டைனிங் ரூமுக்கு வா. என் பிரதர் உனக்கு ட்ரீட் கொடுக்கறாரு. ட்ரீட் கொடுக்கறவங்க கோச்சி கூடாதுங்க, சிரிச்சுக்கிட்டே கொடுக்கணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சார். உங்களுக்கு மெட்ராஸ்லயே ட்ரீட் கொடுக்கலாம்னு இருந்தேன். உங்களால எங்க காலேஜுக்கு ரொம்ப பெருமை. எல்லாம் என்னோட அனௌன்ஸ்மென்ட் தான், இல்லனா இந்த ஆள் எங்க படிச்சிருக்கோம்? இல்லங்க, எப்பவுமே நான் நல்லா படிக்கிறவன் தான். உங்க அனௌன்ஸ்மென்ட் ஒரு சின்ன அதிர்ஷ்டம். எனிஹவ், யூ ஆர் எ லக்கி பர்சன். பை தி வே, என் சிஸ்டர் ரொம்ப பிரஸ்டீஜ் பாக்குறவ, அவ வாக்க காப்பாத்துறதுக்காக வளைஞ்சு கொடுத்திருக்கா. எனக்கு மீட் டைம் ஆச்சு, நான் வரட்டுமா? வேலை இருந்தா போயிட்டு வாங்க, நான் இப்படியே சும்மா சுத்தி பார்க்க வந்தேன் தானே. என்ன மீட் பண்ணும்னா இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. பை, see you darling. பை பை பை. உங்களை விட உங்க அண்ணன் ரொம்ப தன்மையானவருங்க. அப்போ எனக்கு தன்மை இல்லைங்கறியா? மேடம் 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 மேடம், ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. ஆமா, இப்ப என்ன? இல்ல, இந்த கோவத்துல எனக்கு ஊரெல்லாம் சுத்தி காட்ட மறந்துடாதீங்க. என்ன சுத்தி பாக்கணுங்கிற?
அதாங்க விதான் சௌதா, கப்பன் பார்க், லால் பார்க், இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதான் விதான் சௌதா, அசோகா ஹோட்டல், மைசூர் பேலஸ், பிருந்தாவன் கார்டன், எம்ஜி ரோட்ல இருந்து கேஜி ரோட் வரைக்கும் எல்லாம் இதுல இருக்கு. பார்த்துட்டு பெட்டி படுக்கெல்லாம் கட்டிட்டு நாளைக்கு ஊருக்கு போறோம். நாளைக்கா? நானா? இன்னும் 15 நாள் உங்களோட ஜாலியா இருந்து சாவகாசமா அப்புறம் புறப்பட போறேன். இதான் உன் முடிவா? சத்தியமா? சரி, நாளைக்கு காலையில ஊர் சுத்தி பாக்குறதுக்கு ரெடியாரு. குட் நைட். மேடம், இப்ப நாங்க அந்த ரோட்ல வந்தோமே, அதான் மகாத்மா காந்தி ரோட். ஐயோ, நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் மகாத்மா காந்தி, அவர் ரோட்ல வரும்போது நான் தூங்கி போயிட்டேனே. இப்ப அது முடிச்சு பாரு, அதான் என்ன திமிரா இவனுக்கு? பாருங்க,
டாலி. பேங்க் பேரட்லயும் பாஸ்புக்ல மட்டுமே இருந்த நம்முடைய கன்சர்ன் பேரை பப்ளிக் மத்தியில பரவறதுக்கு காரணமா இருந்தவன் மோகன் தான். ஆமே கரெக்ட். இந்த கௌரவத்தை கொடுத்த அவனுக்கு நாம கஷ்டத்தை கொடுக்கலாமா? அவன் மட்டும் எனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தலாமா? அவன் உனக்கு என்ன கஷ்டத்தை ஏற்படுத்தினா? தென் வாட்? இதுவரைக்கும் நான் செஞ்சது எதுவுமே எனக்கு தப்பா தோணல, ஆனா இப்ப தோண வச்சுட்டானே, அதுவே எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு. பிரதர் பிரதர், எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்ன? அவன் நல்லவனா கெட்டவனா? நீயே நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. குட் மார்னிங். என்ன இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கட்டா? என்ன பார்க்கவா? பார்க்கறது மட்டும் இல்ல, உங்களை பத்தி நினைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். I'm sorry மோகன், என் முட்டாள்தனத்தினால உங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படுத்திட்டேன். என்ன நீங்க இத போய் இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டு? இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் கற்பு உயிரோட மேலானது. உங்க கற்பை காப்பாத்துனதுல எனக்கு ஒரு சின்ன பங்கு கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். Really? You're great. மோகன், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க சொல்ற பதில்ல தான் என் மன நிம்மதியா இருக்கு. முந்தையெல்லாம் நான் விளையாட்டா பல தப்பு பண்ணிருக்கேன். அப்ப எல்லாம் எனக்கு ஏற்படாத ஒரு வருத்தம் இப்ப உங்களுக்கு பண்ணதை என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. அது ஏன் எனக்கு புரியல, உங்களுக்கு புரியுதா? மேடம், மனுஷனா பிறந்தவங்களுக்கு என்னதான் பிடிவாதம் முரட்டு குணம் இருந்தாலும் யாராவது ஒருத்தர்கிட்ட அபிமானமா இருப்பாங்க. அப்படி ஒரு அபிமானம் இப்ப என் மேல வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெரி கிளேவர். ஓகே மிஸ்டர் மோகன், நீங்க சொல்ற மாதிரி பிடிவாதம் முரட்டு குணம் அதுக்கெல்லாம் மேல கொடூரமானவன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களை பத்தியா? ராஜா மகள், ரோஜா மகள், ராஜா மகள், ரோஜா மகள், வானில் வரும் வெண்ணிலா, வாழும் இந்த கண்ணிலா, கொஞ்சம் மொழி பாடிடும் சோலை குயிலா. ராஜா மகள், ரோஜா மகள், நெஞ்சோடு நான் கேட்கிறேன். முள்ளோடுதான் கள்ளோடுதான் ரோஜாக்களும் பூக்கலாம். அம்மாடி நான் அத்தோடுதான் உன் பேரையும் சேர்க்கலாம். கோபம் ஒரு கண்ணில், தாபம் ஒரு கண்ணில், வந்து வந்து செல்ல விந்தை என்ன சொல்ல. வண்ணமலரே, ராஜா மகள்,
ரோஜா மகள். வையகமும் வானகமும் கைவணங்கும் தேவதை, நீயும் ஒரு ஆணையிட பொங்கும் கடல் ஓயலா. மாலை முதல் காலை வரை சூரியனும் காயலா. தெய்வ மகள் என்று தேவன் படைத்தானோ, தங்கச்சிலை செய்து ஜீவன் கொடுத்தானோ, மஞ்சள் நிலவே ராஜா மகள் ரோஜா மகள். வானில் வரும் வெண்ணிலா வாழும் இந்த கண்ணிலா, கொஞ்சம் மொழி பாடிடும் சோலை குயிலா. ராஜா மகள் ரோஜா மகள். மோகன், ஏன் பேசாம வரீங்க? ஊட்டி உங்களுக்கு பிடிக்கலையா? அப்ப என்ன பிடிக்கலையா? சேச்சே, குருடன் கூட அப்படி சொல்ல மாட்டான். அப்புறம் உம்மன் வரீங்க? எங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் இருந்து ஒரு நாள் கூட அவங்களை பிரிஞ்சதில்ல. அவங்க இப்ப எப்படி இருப்பாங்களோன்னு கவலையா இருக்கு. அதுக்கு என்ன, ஒரு டெலிபோன் பண்ணி உங்க அம்மா கிட்ட பேசிட்டா போச்சு. டெலிபோன்லாம் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை மேடம். இந்த பாருங்க, என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு வசதியை பத்தி பேசக்கூடாது. உங்க அம்மா கிட்ட தானே பேசணும். மேடம் வணக்கம், குட் மார்னிங். ஆமா, பக்கத்துலதான் இருக்காங்க. இது காது, இது வாய். மாத்தி வச்சுனா வார்த்தையெல்லாம் வாய் வழியா போந்துரும். வயிறு உபிச்சுனா கம்பெனி ஜவாப்தாரி இல்ல. ஹலோ, அம்மா அம்மா, நான் மோகன் பேசுறேன். நீயாடா? நான் கண்ண திறக்கிறேன்டா, கல தண்ணி ஊக்குறேன்டா, உன்ன நினைக்கையிலே உருகி தவிக்கிறேன்டா. பிள்ளைக்கு ஏன் இப்படி ஒப்பாரு வைக்கிற? ஒருவேளை போன கையில பிடிச்சு பொட்டுன்னு போயிட்டானா? சின்ன வயசாச்சே. வியாழக்கிழமையா பாத்து புறப்பட்டு வா. சரிமா. வரும்போது புள்ளையார் கோயில தேங்காய் உடைச்சிட்டு வா. ஆகட்டுமா. அம்மாமா, போனை வச்சிடாத, மேடம் பேசணுங்கறாங்க. ஒன் மினிட். ஹலோ, இங்க உங்க பிள்ளைக்கு எந்த கவலையும் இல்ல. நல்லதுங்க, அவர் எந்த கஷ்டமும் பட மாட்டாரு. ஆகட்டுங்க, உங்களுக்கு வேற ஏதாவது குறைந்தா சொல்லுங்க. எனக்கு என்னமா குறை? வீட்டுல விளக்கேத்தி வைக்க பொண்ணு இல்லையேங்கிற குறைதான். விளக்கேத்தி வைக்கிறதுக்கு பொண்ணு தானே? அனுப்பி வைக்கிறேன். என்னம்மா தகச்சு பண்ணிட்டீங்க? குழந்தைங்க எல்லாம் குத்து விளக்கோட வருது என்ன?
அம்மா வந்து கேட்டீங்களா விளக்கேத்த பொண்ணு வேணும்னு 1000 பொண்ணு அனுப்பி வைனு ஆர்டர் போட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்ச் பாத்தீங்களா சுத்தி வரதா? முருகனா, பழனி முருகனா, பழமுதி சோலை முருகனா, திருத்தணி முருகனா, திருச்செந்தூர் முருகனா, பர்டிகுலரா எந்த முருகன் வேணும்னு சொன்னீங்கன்னா ஏற்பாடு பண்ணிடுறேன். உடனடியா வேணும்னா உள்ளூர் முருகன் இருக்கவே இருக்காரு, வடபழனி கோயிலுக்கு போன் பண்ணா வந்துருவாரு. எல்லாம் நம்ம ஆளுங்கதான். நல்ல கதை. மருமக வேணும்னு இளமரவு காய்மரவா சொன்னா என்னது? இளமரவு காயா சொன்னீங்களா? இந்த இல மறைவு காய் பழம் இதெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்காது. ஸ்ட்ரைட் டு சை, ஃபேஸ் டு ஃபேஸ். கும்ரிட்ல இருக்கீங்களேன்னு குழந்தைங்களை பிடிச்சிட்டு வந்தா புடிச்சாதுதா? இதெல்லாம் குழந்தைங்களா? குத்து விளக்கெல்லாம் கூடத்துல வச்சுட்டு குடுத்து வச்சது அவ்வளவுதான். கும்மி அடிச்சுக்கிட்டா வாங்க, குடுத்த காசாவது சரிக்கிட்டோம். நான் வரேன் மேடம். உங்களை பிரியறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான். பட் என்ன பண்றது, பந்தயத்துக்காக 15 நாள், உங்க பெரியத்துக்காக 15 நாள், ஆக மொத்தம் 30 நாள் உங்களோட இருந்துட்டேன். 30 நாள் தானே ஆயுசு முழுக்க நீங்க என்னோட இருந்தாலும் எனக்கு போர் அடிக்காது. லண்டன் போற ப்ரோக்ராம் இன்னைக்கு இல்லைன்னா நானும் உங்களோட வந்திருப்பேன். ஓகே, தேங்க்யூ. மிஸ்டர் மோகன், நீங்க மெட்ராஸ் போனதும் உங்களுக்கு ஒரு ஷாக் நியூஸ் கிடைக்கும். ஷாக் நியூஸா? எங்க சொன்னா த்ரில் இருக்காது, அங்க போனா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஓகே பாய். ஓகே. என்ன இங்க கூட்டு வரீங்க? ப்ளீஸ் கம் இன். வாங்க சார், ப்ளீஸ் கம் இன். Come in, sir. Please come in. Take your seat. Sir, இங்க இல்ல, அந்த சீட்ல உட்காருங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சார், போன் பேசுங்க. ஹலோ, மோகன் ஹியர். எஸ் டேவிட் ஹியர். டேவிட், டேவிட். சார், பாஸ், நம்ம பாஸ், பாஸ் பேசுறாரு, பேசுங்க. பாஸ், பாஸ், மோகன் ஹியர், குட் மார்னிங். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களை ஹோட்டல் இன்டர்நேஷனலுக்கு ஜெனரல் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் சார். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. இல்லை சார், போனை வச்சுட்டு தேங்க்ஸ் சொல்றீங்க. எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல கையும் ஓடலை, காலும் ஓடலை. தேங்க் யூ. தேங்க்ஸ். ஆமா, நீங்க யாரு? நியாயமா அந்த சீட்ல உட்கார வேண்டியவன். அம்மா ரூபத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது, அனுபவிங்க சார். எவ்வளவு பெருந்தன்மையான மனசு. அனுபவிப்போம். உட்கார்ந்த உடனே போன். ஹலோ, மோகன் ஹியர். ஹலோ, நான் ஜாலி பேசுறேன். மேடம், உங்களுக்கு அங்க ஒரு ஷாக் நியூஸ் காத்துட்டு இருக்கோம்னு சொன்னேன். இந்நேரம் கிடைச்சிருக்கோம் நினைக்கிறேன். Are you happy? என்ன பதிலை காணோ? மேடம், பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் எத்தனை படிக்கட்டுல ஏற போறோம் இறங்க போறோம் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ராமர் கால்பட்ட அகலிகைக்கு மோட்சம் கிடைச்ச மாதிரி உங்க பார்வைப்பட்டு எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நினைச்சு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு எனக்கு புரியல. பை தி வே, நீங்க எப்ப மெட்ராஸ் வருவீங்க? கொஞ்ச நாள் ஆகும். எதுக்கு? உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லத்தான். இப்ப நான் உங்க நேர்ல தான் இருக்கேன் மேடம். அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. தேங்க்யூ.
அம்மா, இந்த வெடிகுண்டு புரளிக்கு மத்தியில வெற்றிகரமா வெளியூர் எல்லாம் போயிட்டு வந்துட்டேமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? அதே நம்பர், அதே வீடு, அதே தெரு, உள்ள ஆள் மட்டும்தான் மாறி இருக்கு. ஒருவேளை அம்மா வீட்டை யாருக்காவது வாடகைக்கு விட்டுட்டாங்களோ? ஏங்க, வீடு இதானுங்களே. அட போயா, என் வீடே தெரியாம நாலஞ்சுகிட்டு இருக்க, நீ வேற போயா. தம்பி, அதே குரல், அதே அம்மா, உள்ள வேற அம்மா இருக்காங்களே. எல்லாம் விவரமா சொல்றேன், உள்ள வாடா. இல்லம்மா, நீ வீட்டை வாடகைக்கு விட்டுட்டியோன்னு நினைச்சேன். போவனா, அந்த அருவாமனை கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. யாருமா புதுசா ஒரு பொண்ணு வேலைக்காரியா? மொர பொண்ணா? ஆமாண்டா, சிலோன்ல எங்க அண்ணன் இருந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அவர் இறந்துட்டாரு, சொந்தத்தை தேடி வந்துருச்சு. ஆமா, பொண்ணை இப்படி பத்தி வச்சிருந்தா அவர் சாகாம என்ன பண்ணுவாரு? அத்தை, அவர்கிட்ட சொல்லி வைங்க, நான் மத்தவங்க மாதிரி ஆய் அப்பனை முழுகிட்டு வந்தவ இல்ல, பூமியை பார்த்து பிறந்தவ. அதனாலதான் எங்க அப்பா எனக்கு புவனேஸ்வரின்னு பேர் வச்சிருக்காரு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல கார் வாங்கினாங்க, பங்களா வாங்கினாங்க, தோட்டம் வாங்கினாங்க, தரம் வாங்கினாங்க, எல்லாம் வாங்கினாங்க. டேய், ரொம்ப ராசியான பொண்ணுடா. ஏது இப்ப நீங்க சொல்றத பார்த்தா, எனக்கு கிடைச்ச ஜிஎம் உத்தியோகம், 3000 ரூபாய் சம்பளம், எல்லாமே இவ்வளவு தான் வந்துச்சுன்னு சொல்லுவீங்க போல இருக்க. உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? கிடைக்காம இதெல்லாம் எவ்வளவு நாள் கிடைச்சதா? இப்ப கிடைச்சதுன்னா நான் பூமியை பார்த்து பிறந்தவளாக்கோ. நாங்க மட்டும் ஒரு கழிச்சா பிறந்தோம், இவ்வளவு சும்மா இருக்கு சொல்லுங்கம்மா. நீ உள்ள போமா. டேய், சொந்த பந்தம்னா அப்படித்தாண்டா இருக்கும். அது சரி. அம்மா போனா, புரியுது புரியுது. ஆஞ்சு ஓஞ்சு வந்திருக்காரு, அடுப்பு பத்த வச்சு வெந்நீர் போடுன்னு சொல்ல போறீங்க. போட்டு வச்சு நேரம் ஆகுது, போய் குளிச்சுட்டு வந்து உட்கார சொல்லுங்க. கொட்டிக்கிறதுக்கு ஏல போடுறேன். என் தட்டை நச்சு வித்துட்டீங்களா? ஐ, மாமன் கூட சிரிப்பா பேசுது. என்னம்மா, சந்தோஷம் தானே? சந்தோஷம்தா. இதெல்லாம் இருந்து என்னப்பா பிரயோஜனம்? இந்த ஆத்தா மனசுல ஒரு சின்ன குறை. என்னம்மா, என்ன உச்சு உச்சுன்னு? இல்லம்மா, இந்த வீடு எல்லாம் எப்படி கட்டினாங்க? கொத்தனார வச்சுதான். எங்க அம்மா ஏதோ குறை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வேற நடுவுல வந்து என்னம்மா இதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு? வயசானவங்களுக்கு என்ன குறை இருக்கும்? ஆட்டி விடுறதுக்கு ஆள் இருக்கும் போது ஆடுறதுக்கு ஒரு ஊஞ்சல் இல்லையேன்னுதான் இல்லையாத்த? அம்மா, அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம என்னால 50 வருஷம் இருந்துட முடியும். ஆனா உன் மனசுல ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சப்புறம் என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்னன்னு சொல்லுமா? பெத்தவளுக்கு வேற என்னடா குறை இருக்க முடியும்? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும், பேர பிள்ளை எடுத்து கொஞ்சணும். இந்த பள்ளி, நீ கொஞ்ச நேரம் சுமாரு, இத பாருமா. உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். யமகண்டமா இருந்தாலும் சரி, இழுத்து வச்சு தாலிய கட்டுறேன். பொண்ணு யாருன்னு சொல்லு. என்னடா கேட்ட? பொண்ணு யாருன்னு கேட்டேன். எப்படிடா நீ கேக்கலாம்? குத்து விளக்காட்ட எங்க அண்ணன் பொண்ணு நிக்கும் போது இந்த கேள்வி கேட்டுட்டியே. அவதான் இந்த வீட்டு மருமகன்னு நான் எப்பவும் தீர்மானம் பண்ணேன். ஓட்டு வீட்டுல உட்காந்து ஒட்டு மொத்தமா பேசி வச்சுக்கிட்டு பங்களால வந்து பதவிசா நடிக்கிறீங்களா? நான் வர்றேன். எங்கடா போற? கல்யாண பேச்சு எடுத்துட்டீங்கல்ல, மேலக்காரனுக்கு சொல்லிட்டு வந்துரு. சந்தோஷம் தானே? போங்க மாமா. எங்க போறது? மாட்டியாச்சே. ஏ மாமா, என்ன பிடிக்கலையா? இப்ப நான் உன்ன பிடிக்கலன்னு சொல்றேன்னு வச்சுக்க, என்ன பண்ண போற? என்ன பண்ணுவேன் மாமா? என் விதிய நினைச்சு வெறும் தரையில படுக்க வேண்டியதா? வெறும் தரையில வேணா, இத வச்சு படுத்துக்க. இல்ல, இன்னைக்கு இப்படி வெறுக்கிறவரு அன்னைக்கு அத்தை கேக்குறப்ப முடியாதுன்னு சொல்லிருக்கணும்.
உங்க ஆசைதா ஏன் ஆசை, உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு ஒரு கமா சொன்னீங்களே. நீ வேற அவங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு அப்படி சொன்ன. அப்போ என் மேல உங்களுக்கு ஆசை இல்லையா? இல்ல. இத பாருங்க நான் படுக்க போறேன். படு. நல்லா யோசனை பண்ணிக்கங்க, நான் தூங்க போறேன். தூங்கு. பாதி ராத்திரில எழுப்புனா நான் எந்திரிக்கவே மாட்டேன். எழுப்பவே மாட்டேன். தூங்க முடிஞ்சுன்னு தெரியும். என்னங்க? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? உங்களுக்கு ஏதாவது சின்ன வீடு இருக்கா? பெரிய வீடு இருக்கு. முதல்ல ஒரு ஷாக் கொடுத்து அப்புறமா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலான்னு தான் நடிச்சேன். பயந்துட்டியா? பின்ன எவ்வளவு ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு, என் சொந்த மாமா மகளே எனக்கு மனைவியாவும் எங்க அம்மாவுக்கு மருமகளாவும் வரத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ராத்திரில இந்த மாதிரி பள்ளி வேலை எல்லாம் பண்ணாத. யாராவது வெளியில நீ எனக்கு முத்தம் கொடுக்கறேன்னு தப்பா நினைக்க போறாங்க. போங்க. அழகே அழகே என்னோடு வா, அழகே அழகே என்னோடு வா. காதல் மோகம் பார்வையாலே தீராது, அடையிதுதான் முதல் முறை, இனிமேல் வளப்பிற இளமை தாங்காது. அழகே அழகே என்னோடு வா.
என்ன மாமா இந்த பக்கம்? என்ன புதுசா ஜன்னல் பக்கம்? சத்தம் போடாத. என்ன புதுசா ஜன்னல் பக்கம்? ஒரு பாசம்தான். மாங்காயா? இல்ல, புண்ணாக்கும் புளியும் கொட்டையும். அத்தை அவங்களை எதுக்காக கூப்பிடுற? இல்ல, புள்ள தாச்சிங்க புண்ணாக்கு புளியும் கொட்டை திங்கலாமான்னு கேக்கறதுக்குதான் அத்தைய கூப்பிட்டேன். கதையை கெடுத்துறாத மா தாயே, இது அவங்க கண்ணிலேயே தெரியக்கூடாது. ஆமா, காரணம் வேற சொல்றேன் மூதேவி. மங்கையர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது, கணவன்மார்களுக்கு கிளர்ச்சி ஊட்டுவது. நீ போய் பாத்ரூம்ல இரு, நான் வந்துடுறேன். பாத்ரூம்லயே போய் பிரிச்சு பாக்கலாம். என்னமா அது புதுசா கோலம் எல்லாம் போட்டுட்டு இருக்க? பிடிஞ்சா கிருஷ்ண ஜெயந்தி இல்லையாப்பா? ஆமா, கிருஷ்ணனுடைய பாதங்களை வரைஞ்சா கிருஷ்ணன் வீட்டுக்குள்ள வருவார்னு ஒரு ஐதீகம். நீ வேணா பாரு, புவனா வயத்துல எனக்கு பேர பிள்ளையா கிருஷ்ணன் தான் பிறக்க போறான். அம்மா, உன் ஆசைதான் என் ஆசை, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். என்னடா? ஒண்ணு இல்ல, நிஜமான பலியா தான் இருக்கும். இந்தாங்கம்மா. என்னடா அது? எல்லாம் நீங்க ஆசைப்பட்டதுதான். இங்க வாங்க, மொட்டை மாடிக்கு போய் பிரிச்சு பாருங்க. என்னடா இதெல்லாம்? என்னடா? ஒண்ணு இல்லம்மா, ஒரு பாசத்துல பார்சல் கை மாறிடுச்சு. கை மாறிடுச்சா? கடையில வாங்கும்போது மாறிடுச்சு. கொடுங்கம்மா, கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா இது? கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு உள்ள போற? ஒரு பதட்டத்துல கால் மாறிடுச்சு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சுடா. என்னது? நீ ரொம்ப மாறிட்ட. வரேன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்காக கொஞ்சோண்டு வச்சிருக்கேன். அதையே சேர்த்து கொட்டிக்க. என்ன மாமா, வாங்கியும் கொடுத்து வருத்தமும் படுறீங்க. என்ன பண்றது, அம்மாவுக்கு தெரியாம உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், மாட்டிக்கிட்டேன். உனக்கு இந்த கவுனும் பொட்டலத்தை அம்மாவுக்கும் குடுக்கணும் நினைச்சேன், கை மாறிடுச்சே. ஐயோ, அத்தைக்கு கவுன் கொடுத்துட்டீங்களா? என்னது, பாத்ரூம்ல பேசுறதா கேக்குது? ஒண்ணில ஆம்பள குரல் வேற கேக்குது. உங்க பிள்ளையோட பேசிட்டு பிள்ளையோடயா? அவன் கடைக்கு போறதா சொன்னானே? உங்க பேர புள்ளியோட பேசிட்டு இருந்தேன் சொன்ன. என்னடி, உனக்கு ஜன்னி கிண்ணி வந்துருச்சா? வாமா வெளிய, உன்னையும் தாண்டா. ஒண்ணு இல்லம்மா, குளிச்சுட்டு போலான்னு வந்த. இவ்வளவு முதுகு தேஜ் விட சொன்னா மாட்டேங்கிறா. இத பாருடா, புள்ளதாச்சு பிள்ளைய அப்படி இப்படி அலக்கழிச்சா எனக்கு கெட்ட கோவம் வரும். நீ வாமா. அது என்ன கையில? அது கவனத்தை ஒன்ன போட்டுக்க சொல்றனா? வேணும்னா நைட்ல போட்டுக்கோ. வாமா. ஒரு வழியா வாங்கினது வீண் போகல. ஹலோ, நான் டாலி பேசுறேன். குட் மார்னிங், குட் மார்னிங் மேடம். சிட் டவுன். நான் எந்திரிச்சது போன்ல. உங்களுக்கு எப்படி? குஷன் சத்தம், அங்கிருந்து டேபிளோட சத்தம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ் இல்லையா? என்னை அறியாமலே ஒரு மரியாதை. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது மரியாதை இல்ல, உங்க மனசு புரியும்னு நினைக்கிறேன். புரியாம என்னங்க, நீங்க எப்பவுமே என் மனசுல இருக்கீங்க. நிஜமா? ஆமா மேடம், நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு பாக்குறேன். இல்லன்னா இங்க இருக்கிற உங்க போட்டோவுக்கு ஒரு மாலையே போட்டிருப்பேன். நான் கூட உங்களுக்கு ஒரு மாலையை போட்டு மாட்டி வைக்கலாம்னு பாக்குறேன் மேடம். ஜஸ்ட் a joke. இன்னைக்கு என் பர்த்டே. ஓ, ஹாப்பி பர்த்டே டு யூ மேடம். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஷூ,
வாழ்த்து வெறும் வார்த்தையில மட்டும்தானா? வேற என்ன செய்ய முடியும் மேடம், நீங்க எங்கயோ இருந்து பேசுறீங்க. அங்க இருந்தா மட்டும் என்ன பண்ணுவீங்க? என்னென்னவோ பண்ணிருப்பேன். நிஜமாவா? நான் கீழே லாபியில இருந்தா பேசுறேன். லாபிலியா? உங்களுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வாங்க. ஐயோ எதிர்பார்க்கவே இல்ல. ஐ அம் ரியலி சர்ப்ரைஸ். என்னால நம்ப முடியலையே. எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் ஷாக் கொடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்னொரு ஷாக் கொடுக்க போறேன். ஷாக்? என் கூட வரீங்க? வித் பிளஷர். மேடம், ஏதோ ஷாக் நியூஸ் சொல்ல போறேன்னு சொன்னீங்க. அதை எப்படி சொல்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறீங்களா? என்ன மேடம், ஆஃப்டர் ஆல் நான் உங்க சர்வன்ட். இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாதுன்னு தான் உங்களை என் ஹஸ்பண்டா ப்ரமோட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். மேடம், எப்படி நம்ம ஷாக் நியூஸ்? உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இன்னும் என் பிரதர் கிட்ட சொல்லல. சொன்னா உங்கள மாதிரி ஒன்னும் ஷாக் ஆக மாட்டாரு. ஏன்னா என் சந்தோஷம் தான் அவர் சந்தோஷம். அதுவும் நீங்க தான் என் உண்மைன்னு சொன்னா அவர் இன்னும் சந்தோஷப்படுவாரு. உங்க மேல அவருக்கு அவ்வளோ பிரியம். உங்க சின்சியாரிட்டி, அபிலிட்டி இதெல்லாம் அடிக்கடி சொல்லி புகழ்ந்துட்டு இருப்பாரு. என்ன பேச்சே காணோம் மோகன். மோகன், உங்களை தான். நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா? நான் இதுவரைக்கும் எல்லா விஷயத்திலயும் விளையாட்டா தான் இருந்தேன். பட் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விஷயத்துல நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். பிகாஸ் ஐ லவ் யூ டூ மச். ஏன்னா நான் உங்களை பண்ணின இன்சல்ட், நீங்க என்ன பண்ண புகழ்ச்சி, இதெல்லாம் என் தூக்கத்தையே கெடுத்துருச்சு. உங்க மேல ஒரு ஏக்கத்தையே ஏற்படுத்திருச்சு. இதுவரைக்கும் என் மனசை இப்படி ஆளுமை எதுவுமே பாதிச்சதில்ல. மேடம், உங்க மனசுல எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பாராம ஏற்படுறதுதான் காதல். எதிர்பார்த்து நடக்கிறது கல்யாணம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? ஐ மீன் டௌரி. நான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு தான் எதிர்பார்க்கறேன். மன்னிப்பா? எதுக்கு? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு. பிரசவத்துக்காக இன்னைக்கு தான் என் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். என் மேரேஜ் இன்விடேஷன் கூட அனுப்புனேன். நீங்களும் உங்க பிரதரும் ஏதோ ஃபாரின் டூர் போயிருக்கிறதா உங்க பையன் சொன்னாரு. மேடம், நீங்க இப்படி பேசாம வர்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மிஸ்டர் மோகன். மேடம், இனிமே எந்த பொண்ணாவது உங்ககிட்ட என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க அப்படி இப்படி புகழ்ந்து பாடாதீங்க. ஏன்னா பொம்பளை மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இலக்கம். அவ ஒருத்தனை மனசுக்குள்ள நினைச்சிட்டா அது மாத்துறது ரொம்ப கஷ்டம். சாவு ஒண்ணு தவிர வேற எந்த சக்தியால சரி கட்ட முடியாது. நீங்க எப்படி? நான் சாகணுங்கிறீங்களா வாழணுங்கிறீங்களா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நீங்க ரொம்ப காலம் சந்தோஷமா வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன். அப்படின்னா நீங்க என் ஹஸ்பண்டா வரணும். மேடம், அதுக்கு நான் இதையும் செய்ய தயாராயிட்டேன். தட்ஸ் இம்பாசிபிள். Let us try. செக்புக் அமௌண்ட் ஃபில் அப் பண்ணாமல் சைன் பண்ணியிருக்கேன். ஒரு லீஃப் மட்டும் இல்லை, எல்லா லீஃப்லையும் சைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துங்க. யூ வாண்ட் 1 crore? டேக் இட், நோ அப்ஜெக்ஷன்ஸ். என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ சும்மா இருக்க?
நான் உன் பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்பந்தமான கேட்டேன். எஸ் என்ன சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதானே? அம்மா நீங்க பெரியவங்க. எஸ் நாங்க சாப்பிட சாப்பாடு உங்களுக்கு தான். நோ 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 நோ, எனக்கு இந்த பாராட்டு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. எனக்கு வேணுங்கிறது உங்க பையன், தட் இஸ் ஹிம். ஓகே, நான் சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். இட்ஸ் வெரி சிம்பிள். என்ன சொல்றீங்க? என் மருமகளுக்கு துரோகம் பண்றதுக்கு என் மனசு இடம் தரலம்மா. அவ மனசுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா நான் குறுக்க நிக்கல. காதலுக்கே நான் சம்மதம் கொடுக்கல, இவ என்ன கல்யாணத்துக்கே ரெடியா வந்து நிக்கிறாள்னு பாக்குறீங்களா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்க என்ன நம்பிக்கை இன்னும் எனக்கு உங்க மேல இருக்கு. டாலி, டாலி, உங்க நம்பிக்கையை நிறைவேற்ற முடியாத நிலைமையில நான் இப்ப இருக்கேன். தெரியும். கிளவரான உங்க அம்மாவோட பதில், கிரிட்டிக்கலான உங்க பொசிஷன், எல்லாமே எனக்கு புரியும். புரிஞ்சுமா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க? எஸ் பிடிவாதம் என் பிறவி குணம் தான். ஆனா அந்த பிடிவாதத்தை நிறைவேற்றணும்னு நான் உங்ககிட்ட சம்மதம் கேட்கல. மோகன், ஐ லவ் யூ சோ மச். நான் உங்க மேல ஆசைப்பட்டுட்டேன். நீங்க தான் என் ஹஸ்பண்டா வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவு சாவல நிறைவேறணும்னா நான் அது கூட. டாலி, உங்க அன்பு எனக்கு புரியுது. பட் யூ நோ, நான் கல்யாணம் ஆனவன், என்ன நம்பி என் குடும்பம். எஸ் எஸ், ஐ நோ தட், ஐ நோ தட். அடுத்தவ மனைவியை மட்டும் இல்ல, அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்படுறது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களோட கனவுலயே வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு ஒரு கற்பு இருக்கிறவங்களுக்காக தான். மார்ஷலுக்கு மகளா பிறந்த இந்த டாலி நிறைவேற முடியாத ஆசையோட செத்து போயிட்டான்னு இல்லாம, மனசுக்கு விரும்பின ஒருத்தனோட மனைவியா இருந்து செத்து போயிட்டாங்கிற பெருமை எனக்கு இருக்கும். இந்த பெருமை ஆயுசு முழுக்க எனக்கு இருக்கணும்னு நான் விரும்பல. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். வெல், ஹாஃப் எ செகண்ட், ஹாஃப் எ செகண்ட் இருந்தாலே போதும். நம்ம கல்யாண கோயில நடக்கிறதுல உங்க குடும்பத்துக்கும் உங்க சொசைட்டிக்கும் சங்கடம் வரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வெல், இந்த ரூமே கோயில நினைச்சுங்க. இந்த மோதிரத்தை நீங்க தாலியா பாவிச்சு விரல மாட்டுங்க. இது என் சந்தோஷத்துக்காக நான் கேட்கல, என் ஆத்ம சாந்திக்காக நான் கேட்கிறேன். நான் மூணு எண்ணியை முடிக்கிறதுக்குள்ள உங்க முடிவு எனக்கு சாதகமா இருக்கணும். இல்லைன்னா நடக்கக்கூடாத ஒண்ணு நடந்துடும்.
தாலி, உன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளையும் வெவ்வேறு நாட்டில் கொண்டாடணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டிலையும் புதுசு புதுசா ஹோட்டல் கட்டினேன். இப்ப கட்டுறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால இந்த கல்லுகளை வந்து படுத்துட்டியாம்மா. நீ ஆசைப்பட்டவனை பத்தி சொன்னியே தவிர அவ யாருன்னு அடையாளம் காட்டாமலே போயிட்டியம்மா. அடையாளம் காட்டாமலே போயிட்டேன். அவ யாருன்னு கண்டுபிடிச்சு உன் கல்லறைக்கு பக்கத்துல புதைச்சு உன் ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கல. நான் உன் அண்ணன் இல்ல. It's a promise. Yes, it is a promise. மோகன், இன்னைக்கு உன் டாக்டரோட பர்த்டே இல்லை. உன் சந்தோஷத்தில் என்னால் பங்கெடுத்துக்க முடியல. ஆனால் என் துக்கத்தில் நீ கலந்துகிட்டதுக்கு so kind of you. என்னப்பா இது, குழந்தை பிறந்த நாள் கூட இவ்வளவு லேட்டா வர்ற? என்னமா பண்றது, வெளியே போன முக்கியமான வேலையா? லேட் ஆயிடுச்சு. வா 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 வா. ஹேப்பி பர்த்டே டு யூ. நான் கேக் கேட்டுமா? வா 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 வா, வெட்டலாம் வெட்டலாம். குழந்தை பர்த்டே அதுமா, யாரும் பாடாம இருக்கீங்களே, யாராவது பாடுங்களேன், யாராவது பாட்டு பாடுங்களேன். யாரும் பாட வேண்டாம், நானே பாடுறேன். ராஜா மகள், ரோஜா மகள், ராஜா மகள், ரோஜா மகள்.
என் கண்ணு என் ராஜாத்தே எப்படி பாண்ண. ஏர்போர்ட்ல இருந்து சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் தீன்சா ரூம் பண்ணனு ஃபோன் பண்ணாருங்க. விஐபி ரூம்ஸ் தவிர எல்லா ரூம்ஸும் ஃபுல் ஆயிருச்சு. உங்க ஸ்பெஷல் பெர்மிஷன் இருந்தா கொடுக்கலாம் சார். பேர் என்ன சொன்னீங்க? டாக்டர் தீன்சா. மனோதத்துவத்துல மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, கடந்த காலத்தை மறந்தவங்க, பூர்வ ஜென்மம், இப்படி அபூர்வமான கேஸுகளை கியூர் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு தலைசிறந்த டாக்டர் நான் பாத்துக்கங்களேன். அவரை நான் மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். நினைக்கிறேன் அதையே பகிரங்கப்படுத்திட்டா அதுக்கு நாம ஏஜமா எது பெட்டர் நினைக்கிறீங்க? டாக்டர், என்னால மறைக்கவும் முடியல, வெளியே சொல்லவும் முடியல. உங்களை கடவுளுக்கு சமமா நினைச்சு உங்ககிட்ட சொல்றேன். ஒரு நாள் இதே ரூம்ல என் கண்ணு முன்னாலேயே ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளுக்கு உயிர் போன அதே நேரத்தில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை டாக்டர், அது இறந்து போன அவளே எனக்கு குழந்தையா பிறந்திருப்பாளும் பயமா இருக்கு. நீங்க அவளை கிளினிக் கூட்டிட்டு வாங்க. உனக்கு அம்மாவை பிடிக்குமா, அப்பாவை பிடிக்குமா, இல்ல பாட்டியை தான் பிடிக்குமா? ஏ அம்மா பாட்டி எல்லாம் பிடிக்காதா? சே சே பிடிக்கவே பிடிக்காது.
ஏமா, உனக்கு சூரியன் பிடிக்குமா, நிலா பிடிக்குமா? பெரிய ரவுண்டு தான். உனக்கு என்ன கலர்மா பிடிக்கும்? ரெட் கலர். மிஸ்டர் மோகன், நிறைவேறாத ஆசைகளோட செத்து போறவங்க ஆவியா மாதிரி அலக்கழிக்கிறதும் உண்டு, தெய்வமாகி அருள் பாவிக்கிறதும் உண்டு. நம்ம ஊர் குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், எங்க தாத்தா மாதிரி இருக்கு, எங்க அம்மா மாதிரி இருக்குன்னு சில குழந்தைகளை சொல்லுவாங்க. அப்படித்தான் உங்க குழந்தையும். உங்களை நேசிச்ச பொண்ணு உயிர் விட்ட அதே நேரத்துல உங்க குழந்தை பிறந்ததால அந்த பெண்ணினுடைய ஸ்டைல், அந்த பெண்ணினுடைய ஆம்பிஷன்ஸ், அந்த பெண்ணினுடைய நேச்சர் இதெல்லாம் இருக்கலாம். தட்ஸ் ஆல். இப்போதைக்கு அனலைஸ் பண்ணதுல இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். டாக்டர், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா? அப்படி ஏதும் வர சான்ஸ் இல்லை. அப்படி ஏதாவது வந்தா என்னை கான்டக்ட் பண்ணு. தேங்க்யூ டாக்டர். ஏத்த மாயப்பொடி கீப்பொடி ஏதாவது முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஏமா, இல்ல எங்க அம்மா இல்லாம நான் சாப்பிட மாட்டேன்னு உங்க புள்ள சொல்ற மாதிரியே, பாட்டி வந்தாதான் சாப்பிடுவேன்னு உங்க பேத்தியும் அடம் பிடிக்கிறா. போனா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல வாங்க. குழந்தைய நான் எப்படி சாப்பிட வைக்கிறேன் பாரு. குடு இந்தாங்க. அடியே என் தெய்வமே, மரியாதை சும்மா பரதநாட்டியம் ஆடுது. என் ஷாலினி கண்ணு, நீ இப்ப சாப்பிடுவியா? என் சண்முக சுந்தரி, நீ இப்ப பாடுவியா? மரியாதை இப்ப ரெக்கார்ட் டான்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. சும்மா இரு. ஆமா. என் கோட நிலவே, குருவி கோளான் தாமரையே, ஏன் தேமதுரமி நாச்சி, தெற்கு வாசல் கோபுரமே, ஏ ரோசா பூவே, ருதுவான மல்லிகையே. என்ன பாட்டியும் பேத்தியும் ஒண்ணு கூடி எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி மாதிரி பாடம் ஆரம்பிச்சிட்டீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? கோடாங்கி மாமா மட்டும் இந்நேரம் இருந்திருந்தாருனா இவங்க பாட்டுக்கும் அவர் பம்பைக்கும் சும்மா கும்மன்னு இருந்திருக்கும். இருக்கும் இருக்கும், நீ சாப்பிடுமா? பாட்டி, இந்த மம்மி டாடியும் கட் அவுட் சொல்லுங்க. கட் அவுட்? ஐயோ கட் அவுட் இல்ல பாட்டி, கட் அவுட். ஜி இ டி கெட், ஓ யூ டி அவுட் சொல்லுங்க. ஜி இ டி கெட், ஓ யூ டி அவுட். ஒரு பாட்டு பாடுவனா, நீ கேப்பியா? எங்க பாடு பாக்கலாம்? ஏ ராஜா, இப்படியே கொறிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி உடம்பு வர்றது? நீ புவனாவுக்கு முதல் குழந்தை மட்டும் இல்லடா, கடைசி குழந்தையும் அவதாண்டா. பா சொன்னா அப்படித்தாண்டா இருக்கும்.
உன்னை யாராச்சும் அடிச்சா என்னால பொறுத்துக்க முடியுமா? நீ போய் அவளை சமாதானப்படுத்துடா. நீங்க வாங்கம்மா, டாக்டர் கிட்ட போலாம். எனக்கு ஒண்ணும் இல்லடா, வயசாயிடுச்சுல, அதான் கொஞ்சம் சத்தம் போட்டுட்டேன், அவ்வளவுதான். நீ போய் அவளை சமாதானப்படுத்தி வை. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, வாங்கம்மா. போன்னு சொன்னேன்ல, போடா. ஐயோ, போடாண்ணா. அந்த குழந்தை உங்க அம்மா கழுத்து நெரிச்சதா? அரே ஷூர். ஆமா டாக்டர், என் கண்ணால பார்த்தேன். நான் போய் எங்க அம்மாவை காப்பாத்தலன்னா அவங்க செத்து போயிருப்பாங்க. தூசி பட்டு கூட எங்க அம்மா கண் கலங்க கூடாதுன்னு நினைக்கிறவன்னா, இன்னைக்கு என் குழந்தையால எங்க அம்மா கதறி துடிச்சிட்டாங்க. அந்த ஆத்திரத்துல நான் ஷாலினி அடிச்சிட்டேன். இறந்து போன அந்த பொண்ணுக்கு உங்க அம்மாவை தெரியுமா? தெரியும் டாக்டர். எப்படி? என்ன கல்யாணம் பண்ணிக்க எங்க அம்மா கிட்ட தான் சம்மதம் கேட்டேன். அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? என் மருமகளுக்கு துரோகம் பண்ண என் மனசு இடம் தரலன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்ன? உனக்கு மட்டும் இல்ல, உன் மருமகளுக்கும் வேணும்னா பிறக்க போற குழந்தைக்கும் எத்தனை கோடி ரூபாய் வேணும்னாலும் தரேன்னு கெஞ்சினா. கெஞ்சினா? ஆமா டாக்டர். அதுக்கு உங்க அம்மா சம்மதிக்கல இல்லையா? ஆமா. மிஸ்டர் மோகன், உங்களோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணதே உங்க அம்மா தான், இஸ் இட்? எஸ் டாக்டர். அவளுக்கு நீங்க கிடைக்காம போனது காரணமே உங்க அம்மா தான். அந்த பொண்ணு மனசுல அழுத்தமா விழுந்திருக்கு. ஒண்ணு செய்யுங்க மிஸ்டர் மோகன், கொஞ்ச நாளைக்கு உங்க குழந்தை கண்ணு உங்க அம்மா மேல படாம பாத்துக்கங்க. முடிஞ்சா ரெண்டு பேரையும் செப்பரேட் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த குழந்தை உங்க அம்மாவை கொண்டாலும் கொண்டுடும். டாக்டர், ஆவிக்கு பை பிடிச்சா ஆபத்துமாங்க. பி கேர்ஃபுல். மா, 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 போனா அம்மா மாடியில் இருக்காங்களா? எப்படி இருப்பாங்க? நாளைக்கு அழகர் ஆத்துல இறங்குறத பார்த்து ஆசைப்பட்டாங்கன்னு நீங்க தானே மதுரைக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தீங்க. புறப்பட்டு போயிட்டாங்களா? உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க, இப்பதான் புறப்பட்டு போறாங்க. போனா ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் சொல்றதுக்கு நீ சம்மதிக்கணும். ஷாலினிய ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துலான்னு பாக்குறேன். எனக்கு இருக்கிறது ஒரே குழந்தை, அதையும் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு நான் என்ன சுமத்தையும் சோஃபாயுமா பாத்துட்டு இருக்கிறது? அத்தை எப்போ வருவாங்கன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. ஏன்? ஏன்னா அவங்க போறேன்னு சொன்னதுதான் தாமதம். இடுப்புல ஏறி உட்காந்துட்டு நானும் உங்க கூட வருவேன் அடம் பிடிச்சேன். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல, அவங்க அழிச்சிட்டு போயிட்டாங்க. இல்லை அந்த குழந்தை உங்க அம்மாவை கொண்டாலும் கொண்டுடும். டாக்டர், ஆவிக்கு பை பிடிச்சா ஆபத்துமாங்க. பி கேர்ஃபுல்.
சனு, சனு, சனு. சனு, சனு, பாட்டி எங்கம்மா? பாட்டியா, டாடி. ட்ரெயின் போய்கிட்டு இருந்துச்சு, அப்போரு. பிரிட்ஜ் அண்டுக்கிட்டு இருந்துச்சா. கீழாக்கல. தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சா. பாட்டியதுல அப்பம் கடி எந்துச்சுட்டாங்க. நீங்க சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு. நீங்க சாப்பிட்டதா? நானும் சாப்பிடுவேன்னு குழந்தையும் அடம் பிடிக்கிற. குழந்தையா? குழந்தையா இது? எங்க அம்மாவை கொண்டு பழுத்தித்த இதுவா குழந்தை? நோ, நோ, நோ! டாடி, பாட்டிய செத்து போனாங்க. பாட்டி போன இடத்துக்கு நானும் போயிடுறேன் டாடி. என்னையும் ரயில இருந்து தள்ளி விட்டுருங்க டாடி. பாட்டி இல்லாம என்னால இருக்க முடியாது டாடி. எனக்கு யாரு பாட்டு பாடுவாங்க? எனக்கு யாரு சோறு போடுவாங்க? என்னையும் ரயில இருந்து தள்ளி விட்டுருங்க டாடி. அந்த குழந்தை தான் உங்க அம்மாவை கொன்னுச்சுங்கிற உண்மை உங்க ஒய்ஃபுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் சொல்லல டாக்டர்? குழந்தைக்கு ஜலதோஷம்னாலே பதைச்சு போறவ. அந்த உடம்புல இப்படி ஒரு பழிவாங்குற ஆவி இருக்குன்னு தெரிஞ்சா அவ உயிரே விட்டுடுவா டாக்டர். அந்த குழந்தை தான் உங்களுக்கு முதலும் கடைசியும் இல்ல? ஆமா டாக்டர். அதனால்தான் நான் என் உயிரையே வச்சிருந்த என் தாயை கொன்னப்புறமும் அவளை கண்டிக்கவோ தண்டிக்கவோ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் டாக்டர், என் குழந்தைகிட்ட இருக்கிற அந்த கெட்ட ஆவியை பிரிக்கவே முடியாதா? மிஸ்டர் மோகன், விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் எத்தனையும் இருக்கு. அதில் இந்த ஆவி விஷயமும் ஒன்று. அணுவை தொலைச்சு கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஆவி விஷயத்தில் மட்டும் எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்படின்னா என் குழந்தையோட கதி? இந்த உலகத்தை விஞ்ஞானம் மட்டும் காப்பாற்றிக்கிட்டே இல்லை மிஸ்டர் மோகன், அதுக்கு மேலே ஒன்று இருக்கு. ஓம் க்ளீம் சௌரிங் க்ளீவாவா. ஓம் க்ளீம் சௌரிங் க்ளீவாவா. ஓம் க்ளீமாவா. ஓம் பகவதே நமக. ஓம் பகவதே நமக. நம்மட கண்ணால காணாத்தத பிறத்தியார் சொல்ல கேட்டு உண்மைன்னு ஒத்துக்கிறதுக்கு பேருதான் நம்பிக்கை. எந்த மோனே அறியோ? சரி சாமி. இங்கன இந்த உலகத்துல நாம கண்ணால பார்க்காம இருக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்ட பல விஷயங்கள்ல இந்த ஆவி விஷயமும் ஒன்னாக்கும். எங்கன பூமியில உற்பத்தியாகன்ன பொருள் ஆகாரமாகி மறுபடியும் பூமிக்கே வந்து சேருந்தோ அதே மாதிரி மனுஷ உடம்புல இருந்து வர்ற ஆத்மா மறுபடியும் மனுஷனாவோ அல்லது வேற ஏதோ ஜீவனாகவோ திரும்பி வந்து சேரும்ங்கிறது ஒரு நம்பிக்கை. அங்கன பிரிஞ்சு போகுன்ன ஆவி பூரண திருப்தியோட வாழ்ந்திருந்தால் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிட்டும். இல்லைங்கில் ஏதோ ஆசைகள் அரைகுறையா நிறைவேறாம இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்போ அந்த ஆவி மறுபடியும் மறுபடியும் சுத்தி கொண்டே இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனாலதான் எந்த மதத்தை சேர்ந்தவங்க இறந்து போனாலும் ஏதாவது ஒரு வழியில அந்த ஆத்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஒவ்வொரு வருஷமும் உயிர்விட்ட அதே நாள்ல திதிங்கிற பேர்ல கர்ம காரியங்கள் செய்யறது.
அதே சில ஆவிகள் சந்தோஷமாய் ஏத்துக்கிறதும் உண்டு, சில ஆவிகள் தொலைஞ்சு போறதுன்னு விட்டுறதும் உண்டு. அது அந்தந்த ஆவிகளின் மனோபாவத்தை பொறுத்துதாக்கும். உண்மைதான் சாமி, நீங்க தான் எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தணும், என் குடும்பத்தையும் காப்பாத்தணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் லக்ஷ்மி. அவளை புதைச்சிருக்காங்களா? ஆமா சாமி, அவ கிறிஸ்டியன்கள், அவங்க மத சம்பிரதாயப்படி அவளை பெட்டிக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணிருக்காங்க. க்ஷமிக்கணும், என்னால நீங்களுக்கு பரிகாரம் சொல்ல முடியாது. சாமி நீங்க முடியாதீங்க, முடியாதுதான், நீ போய்க்கோ. சாமி, உங்களை என் குடும்பத்தை காப்பாத்த போற கோவில் நினைச்சேன். பரவாயில்ல சாமி, பரவாயில்ல, நான் வரேன். சுவாமி பாவம், அவர் ஏதாவது பரிகாரம் சொல்லி அனுப்ப கூடாதுங்களா? மோனே, செத்து போனவ இந்து பெண்ணா இருந்தா அவளை எரிச்சிடும்னு சொல்லலாம். மதத்துக்கு மத நம்பிக்கை வித்தியாசப்படுறது மோனே. சுவாமி, அந்த பணத்தை எரிச்சிட்டா அந்த குழந்தை சரியாயிடுமா? எரிக்கிறது வெறும் நம்பிக்கை மாத்திரம் அல்ல, இதத்தன்னே நம்ம சாஸ்திரத்திலையும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் சுவாமி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அந்த சவப்பெட்டியில எது இருக்கோ போகுது? அந்த சவப்பெட்டியில சின்ன புழு பூச்சி எது இருந்தாலும் அதை எரிச்சிடுறது நல்லது. இதையேதான் குண்டலி மாந்திரிகத்துல பார்த்ரோக வர்மம்ங்கிற அத்தியாயத்துல முதல் ஸ்லோகமா சொல்லி இருக்காங்க. ஜிபேச பேத குணமூர்த்தே ஜெகத்சித்மணி சோச்சா பாவ முகரகளை ஸ்மேதா ஓம் பகவதே நம, ஓம் பகவதே நம.
Yeah.
உங்களுக்காக அனுதாபப்பட முடியுமே தவிர எரிக்க அனுமதி தர முடியாது. ஏன்னா எங்க மத கோட்பாட்டுப்படி அங்க இருக்கிற யாருமே பிணங்கள் இல்லை, அவங்க எல்லாரும் நிம்மதியா உறங்குற ஆத்மாக்கள் தான் நாங்க நம்புறோம். அது உங்களுக்கு கலரையா இருக்கலாம், எங்களை பொறுத்தவரை அது ஒரு கோயில். ஃபாதர், இது கோயில் தான், இங்க இருக்கவங்க எல்லாம் தெய்வங்க தான். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா என் குடும்பம் சுடுகாடு ஆயிடக்கூடாதுன்னு தான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஃபாதர், அதை எரிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களை கொன்னுட்டு எங்க குழந்தை கொலகாரியா இருக்கிறத விட நாங்களே தற்கொலை பண்ணிக்குவோம். இதை தவிர வேற வழி இல்ல ஃபாதர். மை டியர் சன், மதங்கிறது மனசுக்கு கஷ்டம் வரும்போது சாந்தப்படுத்துறதுக்கு தான், சங்கடப்படுத்துறதுக்கு இல்ல. தெய்வமாயிட்ட அந்த பொண்ணை எரிக்கிறதுனால உங்க குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்கும்னா இந்த ஒரு சடலம் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உயிரோட சாம்பலாவும். ஃபாதர், உங்க கோரிக்கை எழுதி கொடுங்க, மேலிடத்துக்கு சிபாரிசு பண்றேன். Thank you, Father. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். சார், இன்னைக்கு 5:30 ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா ஞாபகப்படுத்த சொன்னீங்க. எஸ் மிஸ் மோகன், இன்னைக்கு ஈவினிங் ஹாங்காங்ல இருந்து செயின்ட் குரோமியோ வராரு. யூ நோ அபவுட் ஹிம்? ஐ டோன்ட் நோ சார். இஸ் இட், ஆவிகளை பேச வைக்கிறதுல அவர் பெரிய எக்ஸ்பர்ட். ஆவிகளை பேச வைக்கிறதா? ஆமா, கொடுக்கல் வாங்கல கூட எழுதி வைக்காம அகால மரணம் அடைஞ்ச எத்தனையோ கோடீஸ்வர ஆவிகளை பேச வச்சு சக்சஸ் பண்ணிருக்க. அந்த குரோமியோ என் தங்கச்சி ஆவியோட பேச போறாரு, அவளை ஏமாத்தினவன் யாருன்னு கேட்க போறாரு, அவரோட என் தங்கச்சி பேச போறா, அந்த அயோக்கியம் யாருன்னு சொல்ல போறா. என் தங்கச்சி கல்லறையில எடுத்துக்கிட்ட சபதத்தை நான் நிறைவேற்ற போறேன். மிஸ்டர் மோகன், குரோமியோ நீங்க தான் ஏர்போர்ட்ல அழைச்சிட்டு வர போறீங்க. ஓகே. Thank you.
என்ன இதுக்காக கூப்பிட்டு நான் யாரோடையும் பேச தயாரா இல்ல. தாதி, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? ஏம்மா என் கூட பேச மாட்டேங்கிற? நான் உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் தெரியுமா? நீங்க என் மேல பிரியம் வச்சிருக்கிறது உண்மைதான். அண்ணனா, என்ன நேசிக்காத ஒருத்த மேல உயிரே வச்சிருந்த. அவன் யாருன்னு சொல்லு. அவனை இப்பவே சொன்னா அவன் என் ஆசையை நிறைவேற்றலைங்கிறதுக்காக நீங்க அவனை பழி வாங்குறீங்க. ஆமாமா, அந்த அயோக்கிய இந்த உலகத்துல எந்த மூல முடுக்கல இருந்தாலும் அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். அவ என் மனச காயப்படுத்தினாலும் நான் அவனை காயப்படுத்த விரும்பல. இந்த பௌர்ணமியோட அவனுடைய சொந்த பந்தங்கள்லாம் அவனை விட்டு பிரிச்சிருவேன். பூலோகத்துல நடக்காத இந்த கல்யாணம் நிச்சயமா சொர்க்கத்துல நடக்கும். அது வரைக்கும் அவனை யாருக்கும் அடையாளம் காட்ட மாட்டேன். ப்ளீஸ் க்ரோமியோ, நீங்களா யாருன்னு அவளை கேட்டு சொல்லுங்க ப்ளீஸ். I will put you into this fire. Who is that? ஆதி உலகத்திலேயாவது அவங்க கூட சேர்ந்து வாழணுங்க. அவ ஆசையாவது நிறைவேறட்டும். அவ அழக்கூடாது. அவ அழக நான் கேட்கவே கூடாது. அவளை விட்டுடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் ஸ்டாப் இட். அவளை விட்டுடுங்க ப்ளீஸ், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். எந்த பாவிங்க என் குழந்தை மேல கண்ணு வச்சாங்களோ அவங்க கண்ணுல கொள்ளி வைக்க உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. ஷாலு, என்னடா கண்ணு வேணும்? எனக்கு நீதான் வேணும். என் தங்கம். மம்மி, நான் இப்ப பாடுனா நீ கேப்பியா? கேக்குறேன். எங்க பாடு பாக்கலாம்? அது சாதாரண பாட்டு இல்ல போவனா? எங்க அம்மாவை சாகடிச்ச பாட்டு, என் நிம்மதியை சாகடிச்ச பாட்டு, இப்ப உன்னையும் சாகடிக்கிற பாட்டு. உங்களுக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சு போச்சா? உனக்கு என் நிலைமை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல போனா. நீ என்ன நினைச்சாலும் சரி, இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்ல போற போனா. என்ன ஒரு பொண்ணு காதலிச்சா
அவ வேற யாரும் இல்ல, என் முதலாளியோட தங்கச்சி. அவ மனசுக்குள்ள நான் இருக்கேங்கிற விவரத்தை அவளும் சொல்லல, நானும் புரிஞ்சுக்கல. திடீர்னு ஒரு நாள் நீ பிரசவத்துக்கு துடிச்சுக்கிட்டு இருந்த நேரம் என்கிட்ட அவ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் சம்மதத்தை கேட்டா. நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். அந்த ஏமாற்றத்துல அவ என் முன்னாலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டா. உண்மையாவா? சத்தியமா தான் சொல்றேன். அவ உயிர் விட்டு அதே நேரத்துல பிறந்தவதான் நம்ம ஷாலினி. நிறைவேறாத ஆசைகளோட செத்து போறவங்க ஆவியா வந்து அலைக்கழிப்பாங்கிறது ஐதீகம். அந்த ஆவி நம்ம பிஞ்சு குழந்த ரூபத்துல தொழஞ்சிருக்கு. ஆமா போனா, இன்னைக்கு அந்த ஆவி உயிருக்கு கெடு வச்சிருக்கு. இங்க பாருங்க, நீங்க ஆயிரம் சொல்லுங்க, நான் நம்புறேன். ஆனா ஆனா என் குழந்தை என்னையே கொல்லுங்கிற வார்த்தையை மட்டும் இன்னொரு தடவை சொல்லாதீங்க. அப்படியே என் குழந்தை என்ன கொல்லறதா இருந்தா கொல்லட்டும். தயவு செஞ்சு என் குழந்தைய திறந்து விடுங்க. போனா, 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 நான் சொல்றது கேளு. ஷாலினி மேல உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்காத. உன்னை விட ஆயிரம் மடங்கு நான் அவளை நேசிக்கிறேன். அதனால்தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் தாய் அவ கொன்ன பிறகு கூட போனா என் தாயத்தான் என்னால அவகிட்ட இருந்து காப்பாத்த முடியலமா? உன்னையாவது காப்பாத்திடலாங்கிறதுக்காக தான் அவளை அந்த ரூம்ல பூட்டி வச்சிருக்கேன். புதைச்சு அந்த டாலியை எரிச்சிட்டம்னா நம்ம குழந்தை உடம்புல இருக்கிற அந்த ஆவி போயிரோங்கிறாங்க. அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சிட்டேன். விடிகிற வரைக்கும் அந்த கதவை திறக்காத. ஹலோ, ஹலோ, ஹலோ அந்த கதவை திறக்காத. பசிக்குது மம்மி. ஐசோ
சாமி, நம்ம குழந்தை குணவர்த்தி சத்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க.
நான் அந்த பணத்தை எடுத்து திரும்பி வரவுக்கு இந்த பூஜை ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது. நீ கேட்கல இந்த பூஜை பயமா இருக்கு. ஒண்ணு கவலைப்படாத, சாமி ரூம்ல இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ கேட்கல இந்த ஓட்டம் ஓடுறீங்கன்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சியோட டெட் பாடிய எரிக்கத்தானே? சார், இப்பதான் என் பர்மிஷன் கேட்டு சர்ச்சில் இருந்து போன் வந்துச்சு. பூஜை ரூம் விட்டு வெளியே போயிடாத. நான் உங்க தங்கச்சியை நேசிக்காதது என் குற்றமா இருக்கலாம். அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா என் பொண்டாட்டி குழந்தை எந்த விதமான தப்பும் பண்ணாதவங்க, அவங்கள நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். உங்க கால வேணாலும் விடுற, பிளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ சார். மிஸ்டர் மோகன், நீங்க எங்க பைபிளை படிச்சிருக்கீங்களோ இல்லையோ, தங்கச்சி சூர்பனக மேலுள்ள கண்மூடித்தனமான பாசத்தினாலதான் ராமனோட இலங்கை எரிஞ்சதுங்கிற உங்க புராணத்தை நான் படிச்சிருக்கேன். மதம் எதுவானாலும் சரி, நீதி ஒண்ணுதான். என் தங்கச்சியோட டெட் பாடிய நானே எரிக்கிறேன். Thank you.
இது நான் சொல்லிக் கொடுத்த பாட்டு தான்.